Hello all, welcome to Learn with Banu. In today's class, we are going to see about some vocabularies. அது எதை பற்றி அப்படின்னா, ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, டாக்டர்ஸ். அவங்கள ஒவ்வொரு நேம் சொல்லி தான் கூப்பிடணும். அதுக்கான ஸ்பெஷல் நேம் மென்ஷன் பண்ணி தான் அவங்கள கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம ஒவ்வொரு டிசீஸ்க்கும் அதை ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸ்க்கு என்ன பேர் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட் ஸ்டார்ட் த கிளாஸ். இப்போது மல்டி ஸ்பெஷாலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் நிறைய இடத்துல இருக்குது. அந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகும்போது ஒவ்வொரு டிசீஸ்க்கும் இந்த ஸ்பெஷலிஸ்ட்டை தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. அது தெரியாமல் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற டிசீஸையும் சொல்லவும் தெரியாது. அதே மாதிரி எந்த டாக்டர்ஸை பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு அதை வந்து சொல்ல தெரியாது. அந்த மாதிரி இடத்துல இந்த நேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அங்கே போய் ஒரு ஸ்பெஷலிஸ்ட், நம்ம என்ன ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணுமோ அதை மென்ஷன் பண்ணி கரெக்டாக கேட்கறதுக்கோ இல்லை விசாரிக்கிறதுக்கோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட். டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னா ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, இந்த ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் எதுக்காக ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, நம்ம தோலில் ஏதாவது தோல் பகுதியில் ஏதாவது பிரச்சனை இல்லை ஏதாவது டிசீஸ் அலர்ஜி அப்படின்னா நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, அதுக்கான டாக்டர்ஸ் தான் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். த செகண்ட் நேம் இஸ் கார்டியாலஜிஸ்ட். கார்டியாலஜிஸ்ட் மீன்ஸ் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஹார்ட்டில் என்ன ப்ராப்ளம், அதில் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம கார்டியாலஜிஸ்ட்டை தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா, இதய நிபுணர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதயத்தில் என்ன பிரச்சனை, அதில் பிளாக்கேஜ் இல்லை வந்து ஹோல், எந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ஹார்ட்டை பற்றி அதில் பிரச்சனை அப்படின்னா நம்ம கார்டியாலஜிஸ்ட் தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, த தேர்ட் ஒன் இஸ் கைனகாலஜிஸ்ட். கைனகாலஜிஸ்ட் மீன்ஸ் ஃபீமேல் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உண்டான நோய்க்கு, அவங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் சரி, பெண்கள் உடம்பை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கைனகாலஜிஸ்ட் அறிஞ்சு வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு என்ன டிசீஸ்னாலும் நாம் கைனகாலஜிஸ்ட் தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். த ஃபோர்த் ஒன் இஸ் டென்டிஸ்ட். இது சொன்னோன்னே உங்களுக்கு நார்மலாக எல்லாத்துக்கும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். டென்டிஸ்ட் மீன்ஸ் ஏ டாக்டர் ஆஃப் டீத் அண்டு ஜா போன்ஸ். டீத்தில் இருக்க ப்ராப்ளமாக இருக்கட்டும் இல்லை இந்த ஜாஸில் இருக்க எனி ப்ராப்ளம் அந்த மாதிரி ப்ராப்ளம்க்கெல்லாம் ட்ரீட் பண்ணுற ஸ்பெஷலிஸ்ட்டை தான் நம்ம டென்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். த ஃபிஃப்த் ஒன் இஸ் ஆப்தல்மாலஜிஸ்ட். ஆப்தல்மாலஜிஸ்ட் அப்படின்னா ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு. கண் மருத்துவர் இருக்காங்க இல்லையா, நம்ம ஐயில் என்ன ப்ராப்ளம்னாலும் நம்ம ஐ ஸ்பெஷலிஸ்ட் அதாவது ஆப்தல்மாலஜிஸ்ட் தான் நம்ம போய் ட்ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்த்தோபெடிஸ்ட். ஆர்த்தோபெடிஸ்ட் மீன்ஸ் மசில் அண்ட் போன் எக்ஸ்பர்ட். அதாவது எந்த பர்சன் மசில் அதாவது தசை பகுதிகளுக்கும் எலும்பு பகுதிகளுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களோ, அதில் இருக்கிற நோயை குணப்படுத்துகிறாங்களோ அவங்கள தான் நம்ம ஆர்த்தோபெடிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனஸ்தீசியாலஜிஸ்ட். அனஸ்தீசியாலஜிஸ்ட் மீன்ஸ் எ பர்சன் ஹூ அட்மினிஸ்டர்ஸ் ஏன் அனஸ்தெட்டிக். ஓகேவா, அனஸ்தெட்டிக் அப்படின்னா மயக்கவியல் நிபுணர் அப்படின்னு சொல்லலாம். அனஸ்தீசியாலஜிஸ்ட் அப்படின்னா மயக்கவியல் நிபுணர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், ஹெவி ஆப்ரேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மயக்க மருந்து கொடுத்தானே நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல அனஸ்தீசியா அதாவது மயக்க மருந்து கொடுக்கறதுக்குனே ஒரு தனி டாக்டர் வருவாங்க, அவங்களுக்கு பேர் தான் அனஸ்தீசியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் எண்டோக்ரைனகாலஜிஸ்ட். எண்டோக்ரைனகாலஜிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு புரியணுமானு சொன்னால் தமிழில் உடற் சுரப்பியல் நிபுணர் அப்படின்னு சொல்லலாம். எண்டோக்ரைனகாலஜிஸ்ட்னா ட்ரீட்ஸ் ஆஃப் டயபெட்ஸ், ஹார்மோன் இம்பேலன்ஸ், தைராய்டு, இந்த மாதிரி எண்டோக்ரைன் சிஸ்டத்தில் அதாவது உடற் சுரக்கும் இல்லையா, உடற் சுரப்பியலில் இருக்கிற நோய்களை குணப்படுத்துகிற டாக்டர்ஸுக்கு தான் எண்டோக்ரைனகாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் கேஸ்ட்ரோ என்ட்ரோலாஜிஸ்ட். கேஸ்ட்ரோ என்ட்ரோலாஜிஸ்ட் அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா ஜீரண உறுப்பு. ஜீரண உறுப்பு அப்படின்னா குடல், இறப்பை, இதில் ஏதாவது பிரச்சனை இது சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா நாம் கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் அப்படிங்கிற டாக்டர் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். த அனதர் வேர்ட் இஸ் ஹெமட்டாலஜிஸ்ட். ஹெமட்டாலஜிஸ்ட் அப்படின்னா எ ஸ்பெஷலிஸ்ட் இன் பிளட் அண்டு போன் மேரோ. இரத்த நோய் நிபுணர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இரத்த ஓட்டத்துலேயோ இல்லை ரத்தம் சேரும் இடத்துலையோ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம ஹெமட்டாலஜிஸ்ட் அப்படிங்கிற டாக்டர் அதாவது அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை தான் கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ஹெப்படாலஜிஸ்ட். ஹெப்படாலஜிஸ்ட் மீன்ஸ் எ ஸ்பெஷலைசஸ் இன் டிசீஸ் ஆஃப் லிவர்.
லிவர் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் கல்லீரல். கல்லீரல் ஏதாவது நோய், இதெல்லாம் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம ஹெப்படாலஜிஸ்ட் தான் கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நியோநேட்டலாஜிஸ்ட். நியோநேட்டலாஜிஸ்ட் அப்படின்னா கேர் ஆஃப் ப்ரீ மெச்சூர் அண்ட் கிரிட்டிக்கலி இல் நியூபார்ன்ஸு. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா, குறைப்பிரசவத்தில் ஒரு குழந்தை பிறக்குது இல்லையா, அந்த மாதிரி நியூபார்ன் குழந்தைக இல்லை அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை, எடை குறைவாக பிறக்கிறது, அந்த மாதிரி சிசுகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர்ஸ் பேர் தான் நியோநேட்டலாஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சில வெக்காபுலரிஸ் கற்றுக்கிட்டோம். அதுலேயும் இந்தந்த ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு இந்த பேர் தான் அப்படின்னு கற்றுக்கிட்டது இன்னும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி வேறொரு யூஸ்ஃபுல்லான கிளாஸோடு நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் லேர்ன் வித் பானு. பாய்.